Hello viewers, welcome to Gadgets Ulagam. In this video, we have advanced and ekka features add panna robots pathiga nam inik inda video la paaka porom. Then in the robots la namakku romba helpful ah danga irukum. And adu mattum illama the robot or entertainment purpose kaandi mattum danga create panirukanga. And video ku poradhukku munna nama channel marakam subscribe panikonga. Okay, vaanga video ku polam. First, we will see the robot is HEXA robot. The robot is very unique design. The robot is very unique. பரவாலன்னு சொல்லிட்டு அது அது மேலயே டிராவல் பண்ணி ஈஸியா போயிருமாங்க அந்த அளவுக்கு வேற லெவல்ல சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு கேமராவை அட்டாச் பண்ணிருக்காங்க சோ இது எங்கெல்லாம் டிராவல் பண்ணனும் சொல்லி ஈஸியா நம்ம போன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அண்ட் முக்கியமான விஷயம் இதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா லூமோ மினி டிரான்ஸ்போர்ட்டர் நம்ம இதுவரைக்கும் டிராவல் பண்றதுக்கெல்லாம் கேட்ஜெட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணி பார்த்திருப்போம் பட் ஆனா இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி ரோபோவையும் பிளஸ் கேட்ஜெட்ஸையும் ஆட் பண்ணி இந்த ரோபோடிக் கேட்ஜெட்டை சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்களாம் இது ரொம்பவே அமேசிங்கான கேட்ஜெட் தாங்க சொல்றாங்க தென் இந்த மினி டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க தென் இந்த ரோபோல வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான சூப்பரான கேமரா கூட கொடுத்துருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம இந்த கேமரா வச்சு நம்ம டிராவல் பண்ணும்போது எல்லாம் ஹை குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் சூப்பரா ஷூட் பண்ணிக்கலாங்க பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ரோபோ நம்ம ஈஸியா நம்ம போன்லயே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க இந்த ரோபோல முக்கியமா ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை கையில் தூக்கிட்டு போகணும் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க ஏன்னா இது நம்மளே ஈஸியாக ட்ராக்கிங் பண்ணிட்டு நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவோம் நீங்களும் ஒருவேளை ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்க மறந்துடாதீங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோக்ஸி இது ஜஸ்ட் ஒரு டாய் ரோபோ தாங்க இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்களாங்க தென் இந்த ரோபோ பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குங்க அண்ட் நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பாக அந்த ரோபோ ரொம்பவே பிடிக்கும் தாங்க சொல்லணும் ஏன்னா அந்த ரோபோ வந்து குட்டீஸோடலாம் சூப்பராக ஜாலியாக பேசுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஆப்பில் எந்த பிக்சர்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அதே பிக்சர் அந்த ரோபோட டிஸ்பிளேலையும் சூப்பராக ஷோ ஆகுமாங்க அண்ட் இது ரொம்பவே கம்மியான ரேட்டில் தாங்க அமேசானில் அவைலபிளாக இருக்குது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தென் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீ பசோ இது ஒரு டாய் ரோபோ தாங்க அண்ட் இந்த ரோபோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி மட்டும்தாங்க இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டைனோசர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க சூப்பரான டிசைன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோ ரொம்பவே ஸ்மார்ட்டானது தாங்க சொல்லி ஆகணும் இந்த ரோபோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்காங்களாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அது பக்கத்தில் போய் நம்ம கையை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது துரத்திட்டு நம்ம பின்னாடியே ஓடி வந்துருவாங்க அண்ட் இந்த டாயை நம்ம ஃபோன் மூலயமா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாயோட வாழை பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது கோவப்பட்டு நம்மளை துரத்திட்டு ஓடி வந்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பாலை வச்சு விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை உருட்டி விடுறோம்னா அது ஸ்பீடாக துரத்திட்டு போயிருவாங்க தென் இந்த ரோபோட தலைக்கு பின்னாடி நம்ம கையை கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது படார்னு தலையை தொங்க விட்டுருவாங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதோட லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்லா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருப்போம் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காண்டி தாங்க டிசைன் பண்ணி பார்த்துருப்போம் பட் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று தாங்க ஏன்னா அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சர்வன்ட் ரோபோன்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை இந்த ரோபோவில் வச்சு அவங்க எந்த டேபிளில் வெயிட் பண்ணுறாங்களோ அந்த டேபிளை இதில் செலக்ட் பண்ணாலே போதுங்க இது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கொண்டு போய் டெலிவரி சூப்பராக பண்ணிடுமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோவில் அட்வான்ஸான சென்சர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்ஸ்டகல்ஸ் மேலே இடிக்காமல் அவ்வளோ அழகாக கஸ்டமருக்கு ஃபுட்டை டெலிவரி சூப்பராக பண்ணுவாங்க தென் இந்த ரோபோ ரெஸ்டாரண்ட் மால் இந்த மாதிரியான பிளேசஸில் தாங்க ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாங்க சொல்லி ஆகணும் அண்ட் இதோட லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க
நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவோட். டெடிபியர்னால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லணும். அண்ட் இந்த டெடிபியரே ஒரு ரோபோவாக க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லவோட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். இந்த ரோபோ பார்க்கவே க்யூட்டாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோ அதோட கையை ஆட்டுறதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோவில் அட்வான்ஸான சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் இது நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருமாங்க. அண்ட் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் அட் அ டைம்க்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. வேணும்னா வாங்கிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோமர் சாஃப்ட் ரோபோட்டிக்ஸ். இது ரொம்பவே குட்டி சைஸில் இருக்கிற ஒரு சாஃப்ட் ஹேண்ட் ரோபோ தாங்க சொல்லியே ஆகணும். இதோட ஹேண்டை நம்ம மொபைல் மூலிமா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஆர்ம்ஸை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக நமக்கு தேவையான திங்ஸை நம்ம இது மூலிமா எடுத்துக்கலாங்க. ரோபோவில் இருக்கிற கேமரா மூலிமா நம்ம மொபைலில் லைவ் ஸ்ட்ரீமாக என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தாங்க அமேசானில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த இந்த ரோபோஸ்லேயே உங்களுக்கு எந்த ரோபோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அண்ட் எந்த ரோபோ உங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் மறக்காம தட்டி விட்டு போயிருங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கேஜெட் சம்மந்தமான வீடியோஸ் என்ன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.